கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 2 4 5 7 8 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9 3 8 0 8 5 5 0 3 0. பாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8190077666. இன்றைக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுகர்ல நிறைய பேருக்கு வந்து பல பாதிப்புகள் இருக்கு. சுகர்னால அதிகமான தொல்லைகள் இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான என்ன வழி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தீபம் வந்து நம்ம பைரவருக்கு நம்ம வந்து போட போறோம். அந்த தீபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொய்யாப்பழம் இல்லைன்னா கத்திரிக்காய், இதுலதான் நம்ம வந்து தீபம் வந்து பைரவருக்கு போட போறோம். இது கேட்கறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சிரிப்பா கூட இருக்கலாம், இது வந்து ஒரு கேலி கிண்டலா கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா 100% உண்மை. முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, பரிகாரம் ஏனா தானான்னு போய் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது எந்த ஒரு பலனையும் தரவே தராது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, மனிதனுடைய நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம நல்லா வாழ்வோம், நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு திடமான நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதனால ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை ஒரு இறைவன்கிட்ட உண்மையா ஆத்மார்த்தமா நம்ம போயிட்டு இறைவனை நினைச்சு நம்ம செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா கைமேல் பலன் கிடைக்கும். அதுல வந்து கிண்டல் பண்றவங்க, அதை வந்து டெஸ்ட் பண்றவங்க, கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் இந்த பரிகாரங்கள் பலிக்கவே பலிக்காது. நிச்சயம் முழு மனதோட இதை செஞ்சு பாக்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பா பரிகாரம் கை கொடுக்கும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து பைரவருக்கு வந்து சாயந்தர நேரத்துல வந்து இந்த மாதிரி நீங்க போயிட்டு கோவில்ல போயிட்டு இந்த விளக்குகள் வந்து நீங்க போடலாம். சுத்தமான நல்லெண்ணெய்யோ நெய்யோ பயன்படுத்தி, திரி வந்து நீங்க எந்த திரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க போட்டு, நீங்க வந்து பஞ்சுத்துறியோ நூல் திரியோ அது மாதிரி எது வேணாலும் நீங்க போட்டு நீங்க பண்ணலாம். அப்போ நீங்க வந்து விளக்கேற்றும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிச்சயம் எந்த பிரச்சனைக்காக நீங்க இறைவன்கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து வரும். இப்ப சுகர் அதிகமா இருக்கு, குறைய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர்லால உடம்பு பிரச்சனை, வலி, முடியாத சூழ்நிலை, கண்டிப்பா பைரவரால முடியும். பைரவரால அனைத்தும் செய்ய முடியுங்க. இது உடம்பு நோய் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களும் பைரவரால். ஏன்னா அவர் வந்து சிவனுடைய பிள்ளை, சிவனுடைய அவதாரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த பவர் வந்து பைரவருக்கு உண்டு. அதனால நீங்க நம்பிக்கையோட பலனா நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா, இப்ப என்கிட்ட வந்தவங்க நிறைய பேர், எத்தனை பேர் தெரியும், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வறுமை கஷ்டம்னு வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து போய் செஞ்சுட்டு அப்ப சொல்லுவாங்க, கண்டிப்பா எனக்கு வந்து 100% கை கொடுத்தது அப்படின்னு. அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இதை கை கொடுப்போம், நிச்சயம் செஞ்சு பலன் பெறுங்க. இப்ப கத்திரிக்காய்ன்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான கத்திரிக்காயும் நீங்க எடுத்துக்கிட்டனாலும் சரி, ஆனா அதை உள்ள அதை ரெண்டா வெட்டி நீல வாக்குல ரெண்டா நீங்க வெட்டும் போது அதை குடைஞ்சி எடுக்கும் போது கிண்ண மாதிரி வரணும். அந்த மாதிரி சைஸா அளவா நீங்க வந்து இது பண்ணுங்க. அதை வந்து ஒரு கிண்ண மாதிரி அதுல வந்து ஒரு எண்ணெயோ நெய்யோ ஊத்துற பக்குவத்துல நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி கொய்யா பழத்தை ரெண்டா கட் பண்ணி உள்ள குடஞ்சி எடுத்தோம்னு வச்சுங்க, அது ஒரு கிண்ண மாதிரி உள்ள வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி ஏத்துறதுக்கோ நெய் போட்டு ஏத்துறதுக்கோ இது வருங்க. எந்த கொய்யா பழமா இருக்கலாம், சிவப்பு கொய்யாவா இருக்கலாம், வெள்ளை கொய்யா பழமா இருக்கலாம், நீங்க எந்த கொய்யா பழமா இருக்கலாம், எந்த கத்திரிக்காயா இருக்கலாம், அந்த மாதிரி நீங்க வந்து போட்டு நீங்க வந்து விளக்கேத்துங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அதுன்றதெல்லாம் ஒன்றும் ஆல்டர்னேட் கிடையாது. நீங்க எதுவா இருந்தாலும் செய்யலாம். நீங்க பார்த்து செய்யும் போது மனசார ஆத்மார்த்தமா உள்ளன்போட செய்யுங்க, அதுதான் மெயின். ஒரு பொருள் வாங்குறீங்க, ஏன்னா தானான்னு வாங்கிட்டு போகிறோம், அதை பார்த்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த வடிவமைப்பு கரெக்டா இருக்குமா, இதை கட் பண்ணா ரெண்டு ஷேப் கரெக்டா உட்காருமா, அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு இறைவனுக்கு செய்யறத வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப மன நிறைவோட போய் செய்யுங்க, கண்டிப்பா கைமேல் பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.